அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான்காம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாடத்தின் பெயர் அன்னை தமிழ் அன்னை தமிழே அன்னை தமிழே அப்படின்னா நம்மளுடைய தாய்மொழி தாய்மொழின்னா ஒவ்வொரு நாட்டுவங்களுக்கும் ஒவ்வொரு மொழி இருக்கும் லத்தீன் ஃப்ரெஞ்சு கிரேக்கம் இதெல்லாம் வந்து அவங்க அந்தந்த நாட்டுக்குரிய மொழி தாய்மொழி இல்லைங்களா நம்மளுடைய தாய்மொழி வந்து தமிழ் இப்ப பாடலை பார்க்கலாம் அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே எழுதியவர் நா காமராசன் நா காமராசன் யாருன்னு பார்த்தா இவர் வந்து புது கவிதைகளின் முன்னோடி என அழைக்கப்பட்டவர் புது கவிதை அப்படின்னா படித்தவங்க படிக்காதவங்க யார் வேணாலும் ஈஸியாக புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க முடிகிற கவிதை தான் புது கவிதை புது கவிதைகளின் முன்னோடி அப்படின்னா முன்னோடி கவிதை வந்து கவிதை எழுதுறதில் இவர் தான் ஆரம்பித்து வச்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் மரபு கவிதைகளையும் எழுதுபவர் மரபு கவிதை அப்படின்னா படித்தவங்க மட்டுமே புரிஞ்சிக்க முடியும் புது கவிதைனா படித்தவங்க படிக்காதவங்க யார் வேணாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இவர் வந்து இவர் பிறந்த பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தா இவர் தேனி மாவட்டத்தில் உள்ள மீனாட்சிபுரம் என்னும் ஊரில் பிறந்தவர் இவர் தேனி மாவட்டம் இருக்கு இல்லையா அதில் ஒரு மீனாட்சிபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் இவர் பிறந்திருக்காரு பெற்றோர் யாருன்னு பார்த்தா நாச்சிமுத்து லட்சுமி அம்மாள் நாச்சி முத்து லட்சுமி அம்மாளாவார் இப்போ நம்ம பாடலை படிச்சுக்கிட்டே பாடல் பொருள் பார்க்கலாம் அன்னை என் ஆவி கலந்தவளே அன்னை என் ஆவி கலந்தவளே அப்படின்னா அன்னை ஆகிய தமிழே என் என் தாய் போன்ற என் தாயாகிய தமிழே என் ஆவி கலந்தவளே ஆவி என்றால் உயிர் ஆவி என்றால் உயிர் என் உயிரில் கலந்தவளே என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே என்னை வளர்ப்பதோடு இல்லாமல் என் கூடவே நீயும் சேர்ந்து வளர்ற உன்னை உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் உன்னை புகழ்வதற்காகவே என்ன பண்ணியிருக்கேன் அந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கேன் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே சொல்லில் விளையாட அதாவது சொல் சொற் விளையாட்டு சொல்லுவோம் இல்லையா வார்த்தை விளையாட்டு சொல்வோம் இல்லையா அது மாதிரி புது புது வார்த்தைகளை வந்து நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதில் நீ விளையாடுறதுக்கும் சொல்லி கொடுத்துருக்க சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே அதாவது அந்த சொல்லினாலே என்ன பண்ண முடியல உன்னால் உன் புகழை என்னால் கூற முடியலையம்மா அப்படின்னு பாடியிருக்காரு அடுத்தது பொருள் அறிவோம் இருக்கு பார்மா என் அன்னையாகிய தமிழே என் உயிரில் கலந்தவளே என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என் உடன் சேர்ந்து வளர்பவளே உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன் சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவளே அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே அதாவது என்ன சொல்லியிருக்காருனா என் தாயாகிய தமிழே என்னுடைய உயிரில் நீ கலந்திருக்க என்னை வளர்ப்பதோடு இல்லாமல் நீயும் என்னுடனும் சேர்ந்து வளர்ற உன்னை புகழ்வதற்காக இந்த உலகில் நான் பறந்திருக்கேன் சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு வார்த்தை விளையாட வார்த்தை விளையாட்டை எனக்கு சொல்லி கொடுத்திருக்க அந்த சொல்லினாலேயே உனது புகழை என்னால் சொல்ல முடியலையே அப்படின்னு பாடியிருக்காரு அடுத்தது புக் பேக் சொல்லுவோம் இல்லையா அதை பார்க்கலாம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா இருக்குமா அதை பாருங்க அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அன்னை தமிழே அன்னை தமிழே பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடப்பது பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பிறப்பு கூட்டல் எடுத்தேன் பிறப்பு கூட்டல் எடுத்தேன் மறந்துண்ணை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மறந்துண்ணை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மறந்து கூட்டல் உன்னை மறந்து கூட்டல் உன்னை சிறப்படைந்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சிறப்படைந்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சிறப்பு கூட்டல் அடைந்தேன் சிறப்பு கூட்டல் அடைந்தேன் எண்ணில் என்ற சொல்லின் பொருள் எண்ணில் என்ற சொல்லின் பொருள் எனக்குள் எனக்குள் அடுத்தது வினாவிடை பார்க்கலாமா வினாவிடை வினாக்களுக்கு விடையளிக்கனு இருக்கு சொல்லின் சொல்லில் விளையாட தந்தவள் யார் சொல்லில் விளையாட தந்தவள் யார் இருங்க பார்க்கலாம் சொல்லில் விளையாட தந்தவள் அன்னை தமிழ் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் அன்னை தமிழ் எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் பார்க்கலாம் சொல்லினால் உனது தமிழின் புகழை சொல்ல முடியவில்லை என ஆசிரியர் குறிப்பிடுகிறார் சொல்லினால் உனது தமிழின் புகழை சொல்ல முடியவில்லை என ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அடுத்தது பாருங்கம்மா இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார் இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார் நம்ம பாடல் பொருள் பார்த்தோம் இல்லைங்களா பொருள் அறிவோம் இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னதை மூணாவது கேள்விக்கு விடை சரிங்களா இப்போ பார்க்கலாம் என் அன்னையாகிய தமிழே என் உயிரில் கலந்தவளே என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என் உடன் சேர்ந்து வளர்பவளே உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன் சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவளே அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே அப்படின்னு இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லியிருக்காரு அடுத்தது பார்க்கலாம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக இப்பாடலில் இடம் பெற்றுள்ள ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக ஒரே எழுத்தில் தான் கேட்டிருக்காங்க ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை தான் கேட்டிருக்காங்க இல்லைங்களா இல்லை என்ன கொடுத்துருக்கான் எண்ணெய் கொடுத்துருக்கான் இப்போ நம்ம பாடலில் பார்க்கலாம் எண்ணெய் ஏலா ஆரம்பிக்குது இல்லைங்களா எண்ணெய் அதே மாதிரி இங்கே பாருங்க எண்ணில் இதுவும் என்னது ஏல தான் ஆரம்பிக்குது அடுத்தது பாருங்க உன்னை உலகில் ஊன்னு ஆரம்பிக்குது அடுத்தது சொல்லில் சொல்லி அறு மறுபடியும் என்ன இருக்குது சொல்லில் சொல்ல பார்த்துக்கோங்கம்மா நல்லா அடுத்தது பாருங்கள் இப்பாடலில் இடம் பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக இப்பாடலில் இடம் பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக அது என்னது ஒரே சவுண்ட் சொல்லுவோம் இல்லையா ஒரே ஒரு ஓசையில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக்கன்னு கொடுத்துருக்காங்க எந்த எந்த எழுத்துல முடிஞ்சிருக்கு பாருங்க கலந்தவளே லேன்னு முடிஞ்சிருக்கா இப்போ நம்ம பாடலில் பார்க்கலாம் என்ன இருக்குது கலந்தவளே வளர்ப்பவளே வளர்பவளே அடுத்தது என்ன தந்தவளே முடியலையே அப்படின்ட்டு எல்லாமே என்னது ஏ வரிசையில் முடிஞ்சிருக்கு இதுதான் என்னது ஒரே ஓசையில் முடியும் சொற்கள் சரிங்களா இப்போ நம்ம ஹோம் ஒர்க் பார்க்கலாம் ஹோம் ஒர்க் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இந்த பாடல் வந்து மனப்பாட இல்லைங்களா இதை வந்து என்ன பண்ணணும் ரெண்டு முறை எழுதி எழுதி காமிக்கணும் சரிங்களா அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நான் டெஸ்ட் வைப்பேன் நன்றிம்மா